வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்னைக்கு பாடல் பிறந்த கதை, அதனால நேராக பாட்டை சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற பாடல் தங்கத்தில் முகம் எடுத்து, படம் மீனவ நண்பன். பாடலை எழுதியது முத்துலிங்கம் ஐயா, பாடியது கேஜே யேசுதாஸ் அவர்களும் வாணிஜெயராம் அம்மா அவர்களும், இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா. மக்கள் திலகம் முத்துலிங்கம் ஐயாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் ஒரு பாட்டு எழுதுறீங்கன்னு. அப்புறம் ஒரு நாள் மேடையில் பார்க்கும்போது, என்ன பாட்டு எழுதுனீங்களான்னா, இல்லையே என்னை யாரும் கூப்பிடலையானே. என்னதோ கூப்பிடலையான்னு எம்எஸ்வி சாருக்கு ஃபோன் போடுங்கன்னா, இல்லை நாங்கள் கூப்பிட்டோம்ச்சப்பா அவர் ஊரில் இல்லையானா. ஏன்னா நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு போயிட்டீங்களாமே அப்படின்னா, என்னங்க அப்படின்னா, சரி இருங்க இந்த பாட்டு எழுதுறீங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஸ்ரீதர் சார் இந்த படத்துடைய இயக்குனர், அவர் வந்து எல்லா பாட்டும் முடிஞ்சிருச்சே இந்த பாட்டு எங்கே வைக்கிறது, நீ முடிஞ்சால் என்னங்க, ஒரு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க அப்படியே கனவு காண்டன், கனவு காட்சிக்கு என்ன சுச்சுவேஷன் வேண்டி கிடக்கு, கனவு காட்சி வைங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் சொன்னால் அப்புறம் மறுப்பே கிடையாது, கனவு காட்சி வச்சே ஆகணும். ஸோ முத்துலிங்கம் ஐயா போய் மெல்லிசை மன்னரை பார்க்குறாரு. அவருடைய வழக்கமான கேள்வி, மேட்ருக்கு மீட்ரா மீட்ருக்கு மேட்ரான்னு கேட்குறாரு. இந்த பக்கம் ரெண்டு மூணு பாட்டு வருது, அது சரியாக வரல, அப்புறம் நான் டியூன் கொடுக்குறேன் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி வந்து விழுந்த அந்த தங்க கட்டி தான் இந்த பாட்டு. தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து. வழக்கமாக கவிஞர்கள் ஆணை வர்ணிக்கும் போதும் பெண்ணை வர்ணிக்கும் போதும் ரெண்டு வகையாக யோசிப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரெண்டு பேருக்கும் பொருந்தும். அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே பல்லவி பாடியிருப்பாங்க. தங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து. இது மக்கள் திலகத்துக்கும் பொருந்தும், லத்தாமாவுக்கும் பொருந்தும். எம்எஸ்வி சாருடைய அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு மிஸ்ர சிவரஞ்சனி மேலே ஒரு காதல் இருக்குது. எப்படி இருந்தால் அவனை சரங்க சொன்னனோ அதே மாதிரி அந்த காதல் இதில் வெளிப்பட்டிருக்கும். பிரம்மாண்டம், அந்த கனவு காட்சியோட பிரம்மாண்டம் முதலே வந்துடும். தாரி எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரிங்ஸை கேட்கும் போதே ஒரு கனவு காட்சியோட பிரம்மாண்டம் உங்கள் கண்ணில் விரியலை. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வரும் இந்த பாட்டில். நிலவோ தாரி ரடரா, அது வரும்போது ஆஹான்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வாணியம்மா, அது கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் சேஞ்ச் மாதிரி. தங்கத்தில் முகம் எடுத்து அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போது ஓ வேறு பாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதை கொண்டு வருவார் பாருங்கள் இந்த டியூன், மெயின் டியூனுக்கு. அது ஒன்லி மெல்லிசை மன்னர் மேஜிக், அது நடக்கும் பல்லவியிலே. இந்த பாட்டுடைய கிட்டார் அரேஞ்ச்மெண்ட் பலாங்கன்னு கேட்கும். ஒரு பேக்ரவுண்டு முன்னாடி கேட்டிங்கன்னா லட்சுமி வாசிக்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணியிருப்பார். இவ்வளோ நாள் இதை பண்ணவே இல்லையே அவர் அப்படின்னு தோணும். திடீர்னு ஒரு ஷெனாய் ஒன்று கேட்கும், அது திவ்யமாக இருக்கும். இந்த காங்கோஸோட என்ட்ரி இருக்கே, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த ஓ அந்த சங்கதி முடிஞ்ச அந்த கர்ண டன் 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 ட டங் அப்படின்னு ஒரு தட்டு கேட்குமே, அந்த அந்த ஒரு பீட்டுக்காக அப்படியே எல்லாரும் பாட்டு முழுக்க காத்துட்ருப்போம். இந்த ஹோல் ராக ஆஸ்பெக்டில் இல்லாத ஒரு தனி குவாலிட்டியை வாணியம்மா ஒரு ஸ்வரம் பாட வச்சுருப்பார். த நீ தகதா இந்த பாடின ரெண்டு ராட்சசர்கள் அப்படியே எங்கள் அப்பா யேசுதாஸ் சார் ஆகட்டும் வாணியம் ஆகட்டும், கம்பீரமாக சங்கதி போடுறது யேசுதாஸ் சார், சாஃப்டாக சங்கதி போடுறது வாணியம்மா. இந்த கான்ட்ராஸ்டை யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா மெல்லிசை மன்னர். அந்த ஒவ்வொரு வட்டையும் ஒரு மலரோ ஒரு ஒரு பூ எடுத்து அப்படி அப்படி உதுத்து விட்டா அதுலேருந்து அப்படி பன்னீர் தெளிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சங்கதி. அதுக்கேற்ற மாதிரி வாணியம்மா வடிவோ சங்கதி தான் அது, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ரொமான்டிக்காக பாடியிருப்பாங்க. அந்த அந்த ரேஞ்சில் அவ்வளோ டைனமிக், அவ்வளோ அழகாக, அவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்டாக பாடியிருப்பாங்க. பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டை நாங்கள் பாடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்து பாடி அசத்திருக்கிறது யார் தெரியுமா, சரத் சந்தோஷ் அண்ட் ராஜீவி கணேஷ். அதை கற்றுக்கும் போது சின்சியராக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அவுட்புட்டுங்கிறத இந்த ரெண்டு குழந்தைங்களை பார்த்து உலகம் கற்றுக்கணும். அசாத்தியமாக பாடியிருக்காங்க ரெண்டு குழந்தைகளும். நம்ம லட்சுக்குட்டி இன்றைக்கி அந்த கிட்டார்ஸை காட்டுற அழகு இருக்கே அது பேரழகு. வெங்கட் அந்த காங்காவோட என்ட்ரி, அந்த அந்த ஒரு கரணியோட டோன் ஆகட்டும், மொத்த பாட்டோட ரிதம் பிரமாதம், அசத்தியிருக்கார். குட்டி பிட்டு தானாலும் அந்த ஒரிஜினாலிட்டி தானே கியூஃபார். அது வாசிக்கிறதுக்கு குமாரும் நம்ம கூட இருக்கார். மற்றபடி இந்த பாட்டுடைய கிராண்டியர் மொத்தத்தையும் ஷாம் பெஞ்சமின் காட்டியிருக்காரு. அந்த டோன்ஸை கேட்கும்போது ஐயோ என்ன ஷாம் இப்படி கேட்குது அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ அழகாக வாசியிருக்கார். இன்றைக்கி ஒரு புது கீபோர்டு வாங்கி அதுக்கு எம்எஸ்வி சார் பேரையும் வச்சுருக்கார். சிவாவோட கட்ஸில் இன்றைக்கி அவர் அந்த ஒருத்தர் பாடும்போது ரசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு தெரியுமா எடிட்டில். 70s சூப்பர் ஹிட்டை இன்றைக்கி 2022 கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும், ஆனால் பழமை மாறாமல் இருக்கும். அதை நீங்க கேட்கலாம், கிறங்கலாம். தங்கத்தில் முகமெடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ
மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ அசைந்து தவழ்ந்து அருகில் நெருங்கு அமுதாகவே ஓ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ செண்டு சதிராடினால் அந்த இடை தாங்குமா இந்த இடை தாங்கவே கைகள் இருக்கின்றது கொஞ்சை உறவாட மலர் மஞ்சள் மழைக்கின்றது மலர்ந்து கனிந்து சிரித்து கொலுங்கும் கனியாகவோ சொந்த மகராணி நீ என்று நான் சொல்லுவேன் நினைக்க இனிக்க கொடுத்து மயங்கு முத்தாரமே தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ கோடி கோடியாக தங்கம் வைரம் கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பாட்டு கீடாகுமா ஆஹா என்ன பாட்டுல அந்த கனவு காட்சி அந்த காலத்து கனவு காட்சியே ஒரு அழகு பல பல ஜிகினா ஜிகினாவா சூப்பராக இருக்கும் அந்த கனவு காட்சி அதில் மக்கள் திலகத்துடைய அழகு லத்தம்மாவுடைய அழகு அவங்களுடைய டான்ஸு இந்த டியூனு இந்த பாடின ரெண்டு ஜாம்பவான்களுடைய சாகசம் இப்படி எல்லாமே நம்மளை கட்டி போடும் செவன்டீஸில் மட்டும் சூப்பர் ஹிட்டாக அந்த பாட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை இந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த வேலையை தானே கியூஃபார் பண்ணுது இன்றைக்கி பண்ணிட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்
இதுதான் கியூஃபாரோட மோட்டிவ். என்னைக்கோ எங்கேயோ கேட்ட பாட்டு இல்லை, அந்த பாட்டு இன்றைக்கி எங்கேயாவது ஒரு நாலு சின்ன பசங்களாவது கேட்க மாட்டாங்களா, இந்த இந்த பாடுற பசங்க அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்களா, அவங்க கேட்க மாட்டாங்களா, கேட்கும்போது சா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு வியக்கணும். நம்மளுடைய லெஜண்ட்ஸை நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அந்த மாதிரி தலைமுறைகள் தாண்டி அவங்க ஆராதிக்கப்படணும். அதுதான் கியூஃபாரோட மோட்டிவ். அதுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? 70களில் ராஜா சார் மெல்லிசை மன்னர் தவிர இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னேன். ஒரு பெரிய இசை மேதை, இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ அப்படி வச்சுக்கலாம். பக்தி அப்படின்னா, பக்தி படங்கள் அப்படின்னா, 70கள் அப்படின்னா, இவருடைய பேர் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாளைக்கு அந்த மாமேதையின் ஒரு அற்புதமான விறுவிறுவிறுன்னு ஒரு பக்தி பாட்டோட நான் உங்களை சந்திக்க போகிறேன். இன்னைக்கு பாட்டில் இருந்த ஒரு ஒரு குரல் நாளைக்கும் ஒலிக்கும். அந்த பாட்டுக்காக காத்துட்ருங்க, நாளைக்கு சந்திக்கலாம். வணக்கம்.